நடிக்கணும்னு மெட்ராஸ் வந்தப்ப எனக்கு மெட்ராஸ் வந்த காலத்துல வந்து எனக்கு யாருமே ஃப்ரெண்டு கிடையாது. ஊர்ல இருந்து வந்தா மெட்ராஸ் எப்படி ஃப்ரெண்டு இருப்பாங்க? ஊர்ல தானே ஃப்ரெண்டு இருப்பாங்க. இல்ல, சி டிவியில சீன்ஸ் படம்னு ஒரு படம் எடுத்தாங்க, சீன்ஸ் அப்படின்னு ஐஸ்வர் ராய் அதுல ஆபீஸ் பையன். ஐஸ்வர் ராய வந்து அப்ப நேரடியா நான் பார்த்தேன். ஆஹா, நம்ம சாதிச்சோம்டா, நடிச்சிட்டோம்டா, வெற்றி அடைஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் யூடியூப் சேனலில் வெற்றி அடைஞ்சிட்டேன். இந்த படத்துலேயும் சினிமாலையும் நான் வெற்றி அடையணும். ஹோட்டலை விளைஞ்சிட்டு அப்புறம் ஒரு எவ்வளவோ கஷ்டம் சொன்னீங்கன்னா அவ்வளோ வேதனைக்குரியான விஷயங்களாக இருக்குது. கடுப்பேத்துறா மயிலாட்சோவில் வந்து சென்டிமெண்டலாம் கொண்டு போகக்கூடாது, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஜாலியாக இருக்கீங்கள? இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன். கல்யாணம் நல்லா யார் கேட்டாங்க? இவங்க ஃப்ளாஷ்பேக் சொல்றாங்களா இல்ல வந்து காமெடிக்காவே ஒரு சொல்றா பிள்ளையாடு நம்மளுக்கு தெரியல. அஜித் சாரோட ஃபேனா இருந்து ஃபர்ஸ்ட் படமே அவர் கூட நடிக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் சத்தியமா எதிர்பார்க்கல. நான் சார்ட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சார்ட்ட மேல போனா சார் சொல்றாங்க, இந்த மாதிரி ஜி படத்துல உனக்கு ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ ஓகேன்ட்டாங்க, அப்படியே நடிச்சிட்டேன். ஐயா, ஃப்ளாஷ்பேக் வந்து வந்து மெட்ராஸுக்கு வந்து நடிக்கணும்னா மெட்ராஸுக்கு நான் வந்தேன். நடிக்கணும்னு மெட்ராஸுக்கு வந்தப்போ எனக்கு மெட்ராஸ் வந்த காலத்தில் வந்து எனக்கு யாருமே ஃப்ரெண்டு கிடையாது. அப்போ வந்து நம்ம ஊர்ல இருந்து வந்தால் மெட்ராஸ் எப்படி ஃப்ரெண்டு இருப்பாங்க? ஊர்ல தானே ஃப்ரெண்டு இருப்பாங்க. இல்லை, மெட்ராஸ் வந்தப்போ நைட்டில் படுக்கிறதுக்கு எடுக்கணுங்க. நம்ம காமராஜர் செல்லை ஏவிஎம் முன்னாடி ஒரு காமராஜர் செல்லு இருக்கு, அங்கே தான் பேக்க வச்சுட்டு நைட்டு படுத்துக்கிடுவேன். அப்புறம் அதுக்குள்ளே இப்போ பப்ளிக் பாத்ரூம்ல குடிச்சுக்கிறேன், அப்படி இப்படி இருந்தேன். அப்படியே ஆஃபீஸ் பாய் பூமணின்னு ஒரு படம் எடுத்தாங்க ஆனந்த மூவிலேருந்து, அந்த கம்பெனியில் ஆஃபீஸ் பாயாக இருந்தேன். அப்புறம் சி டிவியில் சீன்ஸ் படம்னு ஒரு படம் எடுத்தாங்க, சீன்ஸ் அப்படின்னு ஐஸ்வர் ராய் பிரசாந்த், அதில் ஆஃபீஸ் பாய் இருந்தேன். ஐஸ்வர் ராயை வந்து அப்போ நேரடியாக நான் பார்த்தேன். அப்போ ஆஹா, நம்ம சாதிச்சோம்டா, நடிச்சிட்டோம்டா, வெற்றி அடைஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் போராட்டம், இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். சூப்பர் சூப்பர், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. உங்களோட கேரக்டர் எல்லாமே நான் பார்க்குறேன், சூப்பராக பண்ணுறீங்க. அது நம்ம யூடியூப் சேனலில் வெற்றி அடைஞ்சிட்டேன். இந்த படத்துலையும் சினிமாலையும் நான் வெற்றி அடையணும். சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் வேறு லெவலில் வந்து வருவீங்க. 30 வருஷமாக ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாம், 30 வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க. நான் வந்த ஒரு 6 மாதத்துலேயே பெப்சி படைப்பாளிங்கிற ஸ்ட்ரைக் வந்துச்சு. அப்போ நான் பட்ட கஷ்டம், ஹோட்டலில் விளைஞ்சேன். ஹோட்டலில் விளைஞ்சிட்டு அப்புறம் ஒரு எவ்வளவோ கஷ்டம் சொன்னீங்கன்னா அவ்வளோ வேதனைக்குரியான விஷயங்களாக இருக்குது. என்னை யாருமே இது வரைக்கும் என்னை நான் ஏமாத்தினு கூட நான் ஏமாந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க, அவ்வளோ வேதனை. முதல் முறையா வந்து கடுப்பேத்துறா மயிலாட்சோல வந்து சென்டிமெண்டலாம் கொண்டு போக கூடாது, புரியுதுங்களா? இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா, ஜாலியா இருக்கீங்களா? இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன். கல்யாணம் நல்லா யார் கேட்டாங்க? ஜாலியா இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். இப்ப வருதுல உங்களுக்கு ப்ரோக்ராம் எல்லாம் வருது? ஓரளவுக்கு நான் இப்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. நீ ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னோடனே மேக்கப்லாம் பண்ணு, குங்குமம்லாம் வச்சுன்னு பவ்யமாக குழந்த மாதிரி வந்து உட்காந்துன்னு. ஸோ லவ் யூ நான், நீ சூப்பராக பேசுகிறேன், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். பட்ஜெட் பத்தம்னாதுன்னு ஒரு படம் பண்ணேன். ஆமாம் ஆமாம், சூப்பராக சார். காமெடியில் வந்து அந்த படம் பண்ணேன், அதுதான் நான் ஃபஸ்ட்டு நடித்த படம். அதுக்கப்புறம் இப்போ கூட கண்ணாவனை தெரிகிறேன்னு ஒரு காமெடி படம், அதுவும் காமெடியில் தான் பண்ணேன். ஒரு ஒரு காமெடி பண்ணதுனால என்னை இன்னும் வெளியே மக்களுக்கு தெரியலை. ஆனால் வந்து நம்ம அம்பானி சங்கர் சேனலில் வாரமான கண்டினியூவாக பண்ணுறதுனால நான் ஓரளவுக்கு தெரிகிறேன், தெரிஞ்சு என்னையும் மதித்து கூப்பிட்டேங்க. சூப்பர் சூப்பர். இனிமேல் நிறைய பேர் உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிடட்டும், கூப்பிடுங்க, கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உங்களை புலப்படம் பிறந்து அடிச்சிருவாங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா. ஓகேவா? சூப்பர் சூப்பர். ஃப்ளாஷ்பேக் செஷன் வந்து பயங்கர ஃபன்னாக போச்சு. இவங்க ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்களா இல்லை வந்து காமெடிக்காகவே ஒரு சொல்கிறா பிள்ளையாடு நம்மளுக்கு தெரில. சிறப்பாக போச்சு. இந்த சொன்னால் எல்லாருக்கும் அதனால அவ்வளோவா சொல்லலை. சிறப்பா முடிச்சு இந்த ரவுண்ட் ஃபிளாஷ்பேக். எப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. நான் மட்டும் இன்ப பெருகை மையம். சிறப்பா வந்து முடிஞ்சது. இப்ப அடுத்த ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பதில சொல்றா அப்படின்ற ஒரு ரவுண்டு. உங்களுக்கு வந்து சில கேள்விகள்லாம் வந்து கேட்கப்படும், அது வந்து நீங்க வந்து கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா கண்டென்ட் கிடைக்கும். அதுக்காக போயிடலாங்களா? இது நம்மளோட செகண்ட் ரவுண்ட், பதில சொல்றா. அம்பானிசங்கர் ப்ரோ, உங்ககிட்ட தான் வந்து கேள்விகள்லாம் வந்து கேட்க போறோம். இதுல தான் வந்து நான் முதவே பார்த்துருந்தேன், ரொம்ப நேரமா இருந்துச்சுங்கதான். இதுல தான் இருக்கு சரிங்களா? ஒரு ஆபீஸ் பாயா உங்க லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் படமே வந்து
தலையோட பண்ணீங்க, அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? நீங்க நினைச்சு பாத்தீங்களா இவரோட அஜித் சாரோட பண்ணுவேன் அப்படின்ட்டு? உண்மையிலேயே கிடையாது, ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் அது. நான் ஏன்னா ஊர்லேயே தலை ஃபேன் தான் நான், தீனாலாம் எக்கச்சக்க தலை வெறித்தனமாக பார்த்துருவோம். ஸோ அதனால் அஜித் சாரோட ஃபேனாக இருந்து ஃபஸ்ட்டு படமே அவர் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சத்தியமாக எதிர்பார்க்கல. அது எல்லாமே தற்செயலாக நடந்தது, எல்லாமே கடவுளோட செயல் தான். ஓகே, ஏன்னா ஆடிஷன் மாதிரி உங்களுக்கு வச்சாங்களா? நான் தான் சொன்னேன்ல, சார் பாக்யராஜ் சாரை பார்க்குறதுக்காக லிங்கசாமி சார் வந்தாங்க. அப்போ என்னை ஒரு பியர் அறிமுகப்படுத்தினாங்க சீனிவாசன் சார்னு. சார் இந்த பையன் நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கா, எதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார்னு. அவர் பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிட்டார், நான் சார்ட்ட சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சார்ட்ட மேலே போனால் சார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜி படத்தில் உனக்கு ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்கிறாரு. நீ போயிட்டு அவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெஸ்டிங் மாதிரி ஒன்று எடுத்துருவோம் சார், எப்படி பேசுகிறேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன்றனால டெஸ்ட் ஷூட் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் கே கே நகர் ஆஃபீஸ் போய் அங்கே ஒரு ஆடிஷன் மாதிரி அட்டன் பண்ணேன். அப்போது ஓகேன்ட்டாங்க, அப்படியே நடிச்சிட்டேன்.